வளமான தமிழகம், வலிமையான பாரதம், மக்கள் பணியை மகத்தான பணியாக நினைத்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களே, பெருந்தலைவர் மறுவடிவே, அன்னை இந்திராவின் எதிரொலியே, அமரர் ராஜீவின் வழக்கரமே, இன்று காங்கிரஸ் பேரியக்கம் எனும் தோட்டத்தில் மலர்ந்துள்ள வாச மலர்கள் நீங்கள் சிந்திய வியர்வை துளிகளை என்றென்றும் நினைத்திருக்கும் என்று கை திருநாவுக்கரசு என்னும் கவிஞர் மக்கள் தலைவர் மூப்பனாரை ஆராதிக்கின்றார். பொற்காலத்தில் தலைவராகிய மூப்பனாருக்கு இந்த புகழுரைகள் முற்றிலும் பொருந்தக்கூடியவையாகும். அன்னை இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் மூப்பனாரை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு கூறிய ஆலோசனையை பணிவோடு மறுத்துவிட்டார். மக்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மக்களின் இருப்பிடங்களுக்கும் கிராமங்களை நோக்கியும் பயணப்பட்டு புழுதி படிந்த சாலைகளின் ஓரங்களில் மரங்களின் அடியிலும் குடிசைகளில் அமர்ந்தும் இதமாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிவார். அந்த குறைகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுப்பார். இவ்வாறான அணுகுமுறையை தமிழக மக்கள் பெரிதும் வரவேற்றனர். தங்களில் ஒருவராக தமிழக மக்கள் தலைவர் மூப்பனாரை நேசித்தனர். அதனால்தான் சாதி சமய சச்சரவு பகுதிகளுக்கு கூட குக்கிராமங்களுக்கும் அவர் நேரடியாக சென்று இரு தரப்பினரையும் சந்திக்க முடிந்தது, சமரசம் செய்து வைக்க முடிந்தது. தவறு செய்தவர்களை உரிமையோடு கேட்டறிந்து அவர்கள் மனதில் அவர்கள் செய்த தவறினை உணர வைப்பார். இதற்கு அவரது வாழ்க்கையில் கடைபிடித்த எளிமை, வாய்மை, நேர்மை மிகவும் கை கொடுத்தது. நிகழ்ச்சிகளில் பங்கேற்க யார் வந்தாலும் மிகவும் யோசித்துதான் தேதி கொடுப்பார். தாம் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் தவறாமல் சென்று கலந்து கொள்வார். மிகுந்த தொலைவாக இருந்தாலும், வசதியற்ற இடமாக இருந்தாலும் உரிய நேரத்தில் விமானம், ரயில், கார் மூலம் பயணம் செய்து தொலைதூர நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வார். பொது மேடைகளில் பேச்சை தொடங்கும் போது நண்பர்களே என அழைத்துத்தான் உரையாற்றுவார். அலங்கார முழக்கங்கள் அவரிடம் அணிவகுத்ததில்லை. மூப்பனார் தமக்கு அறிமுகமான யாரையும் எளிதில் மறக்க மாட்டார். தாம் சந்தித்த பலரையும் பெயர் கூறி கூப்பிடும் அபார நினைவாற்றல் மூப்பனாருக்கு இருந்தது. பொது இடங்களில் தமக்கு அறிமுகமானவர்கள் தென்பட்டால் பொறுமையாக நின்று பேசிவிட்டுத்தான் செல்வார். மக்கள் கூறும் வணக்கங்களுக்கு பதில் வணக்கம் கூறிவிட்டுதான் செல்வார். கார்கில் யுத்தத்தின் போது யுத்த நிவாரண நிதி கேட்டு பயணம் செய்தார். ஒரே 1 கிலோமீட்டர் பயணத்திலேயே ரூபாய் 1,164,000 வசூலாயிற்று. சத்தியமூர்த்தி பவனில் தமது அறையில் அமர்ந்து அனைவருடனும் பேசி செயல்பட்டாலும், ஒவ்வொரு நாளும் வெளியில் வரும்போது அங்கு நிற்கும் மக்களையும் தொண்டர்களையும் பொறுமையாக அழைத்து தனித்தனியாக விசாரிப்பார். அவர்களை சமமாக அமர வைத்து பிரச்சனைகளை கேட்டு விசாரிப்பார். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் கட்சிக்காரர்களையும் மற்றவர்களையும் உடன் சந்தித்து அவர்கள் தக்க சிகிச்சை பெற தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அடுத்தவருக்கு தெரியாமல் இவ்வுதவிகளை செய்வது அவரது வழக்கம். உண்மை அன்போடும் எளிமை பண்போடும் மக்களோடு மக்களாக வாழ்வதையே விரும்பிய மூப்பனார் அவர்களை மக்கள் தலைவர் என்று அழைப்பதில் எத்துணை பெருமிதம் இருக்கின்றது பாருங்கள். மக்களாட்சி மலர் குலுங்க வேண்டுமென்றால், சமதர்ம பூ மணக்க வேண்டுமென்றால், இத்தகைய மக்கள் தலைவர் நாட்டுக்கு காலந்தோறும் தேவைப்படுவார்கள் என்பது நிதர்சனமாகும். தற்போது மக்கள் தலைவரை அடியொற்றி அவரை நகல் எடுத்தது போல மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் பொலிவோடு விளங்குகிறார். மக்கள் தளபதியின் கரங்களை வலுப்படுத்துவது தமிழக மக்களின் தலையாய கடமையாகும். அப்படி செய்வது தமிழக மக்கள் தங்களை தாங்களே வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒப்பானதாகும்.